பெருக்கங்காய் இனிப்பு சுவை கொண்டது. இது சீக்கிரமா ஜீரணம் ஆகிடும். உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். பெருக்கங்காயில குறைச்ச அளவுலதான் கொழுப்பு இருக்கு. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருக்கங்காய உணவுல சேர்த்துக்கலாம். பெருக்கங்காயில ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் இருக்கு. மது அடிக்கடி குடிக்கிறதுனால ஈரல் கெட்டு போய் இருக்கிறவங்க பீர்க்கங்காய உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது கெட்டு போன ஈரலையும் சரி செஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ரத்தத்துல உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் போக்கிடும். மஞ்சள் காமால வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு டம்ளர் பீர்க்கங்காய் சாறை எடுத்து அதுல 2 தேக்கரண்டி சர்க்கரைய சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இதே மாதிரி காலையிலும் மாலையிலும் 2 வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தா போதும், மஞ்சள் காமால குணமாயிடும். உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டு ரத்த கசிவு வந்ததுன்னு வச்சுங்க, பீர்க்கங்காயோட சத பகுதிய நல்லா நசுக்கி காயத்து மேல பற்றா போட்டு கட்டிடணும். இத மாதிரி செய்யறதுனால ரத்த கசிவ உடனே போக்கி காயத்தையும் இது ஆத்திடும். வயித்துல உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறதுக்கு பீர்க்கங்காய் ஒன்ன துண்டு துண்டா வெட்டி 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதோட கொஞ்சம் சுவைக்காக உப்ப சேர்த்துக்கணும். இத காலை மாலை அப்படின்னு 2 வேளை ஒரு 3 நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும், வயிற்றுல உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும். தொழு நோய் உள்ளவங்க பீர்க்கங்காயோட இலைய நல்லா அரைச்சி அந்த நோய் உள்ள பகுதிகளில் இத பத்தா போட்டு வந்தாலே போதும், சீக்கிரமா தோல் வியாதி எல்லாம் குணமாயிடும். பீர்க்கங்காய சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கணும். இத வெயில வச்சு நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இடிச்சு பொடியாக்கிக்கணும். முதல் நாள் வடிச்ச கஞ்சியில இந்த பொடிய கலந்து தலைமுடிக்கு தேய்ச்சி ஒரு 15 ல் இருந்து 20 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, இளநறைய வராது. அது மட்டும் இல்லாம தலைமுடி மென்மையாவும் பளபளப்பாவும் மாறிடும். காய்ச்சல் இருந்ததுன்னு வச்சுங்க, பீர்க்கங்காய் சாறை எடுத்து அதுல சர்க்கரை இல்லைன்னா தேன் இதுல ஏதாவது ஒன்னு சேர்த்து வெறும் வயித்துல ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்தா போதும், காய்ச்சல் குறையும். கல்லீரல் மண்ணீரல்ல இருக்கிற வீக்கமும் கரைஞ்சு போயிடும். பீர்க்கங்காய் சார ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தினமும் வெறும் வயித்துல ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, இதுல இருக்கிற பீட்டா கரோட்டின் உங்க கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுக்கும். பீர்க்கங்காயில உள்ள நார்ச்சத்து பாத்தீங்கன்னா மலை சிக்கலை போக்கும். மூல வியாதிக்கு இது ஒரு நல்ல மருந்து. பீர்க்கங்காயோட முத்துன காய் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிற கூடு போன்ற நார் பகுதி உடம்ப தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இத பல பேர் பயன்படுத்துறாங்க. இப்படி செய்யும் போது சருமத்துல உள்ள இறந்த செல்கள் எல்லாம் மறைஞ்சி சருமம் பளபளப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம தோல்ல வர முகப்பொருள் எல்லாம் மறையும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப சிறந்த உணவு. இது ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவையும் சிறுநீர்ல உள்ள சர்க்கரையோட அளவையும் குறைக்கிறதுக்கு உதவுது. பீர்க்கங்காய் சளிய உடைச்சி கரைச்சி வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாம உணவு பாதையில உட்புறத்துல இருக்கிற மென்மையான தசைகள்ல ஏற்படுற எரிச்சல் வீக்கம் எல்லாத்தையும் இந்த பீர்க்கங்காய் சாறு குணமாக்கும். அதனால பீர்க்கங்காவை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும், இல்லைன்னா இதோட சாறை வெறும் வயித்துல குடிச்சிட்டாவது வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.